நடந்துருது எல்லாத்தையும் சரியா. அந்த ரெண்டு குழந்தை அதெல்லாம் என்னோடது கிடையாது. கமெண்ட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை அத்தி ஆக்கிட்டீங்க, முக்கியமா ஒரு பொண்ணு, இன்னொரு பையன் வந்து என்னை மாமா ஆக்கிட்டீங்கன்றான். டேய் எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க, எங்கிருந்தா வரீங்க? பிளீஸ் கமெண்ட் அப்படி பண்ணாதீங்க. நான் அப்பாவும் கிடையாது, அந்த குழந்தைங்க என் குழந்தையும் கிடையாது, சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஹைலைட் எங்க அம்மா பாத்துட்டாங்க இந்த வீடியோவை. அது என்னைக்கு பாத்தாங்கன்னா, நேற்று நைட்டு தான் பாத்துருக்காங்க. ஒரு குழந்தைல ரெண்டு குழந்தை வீடியோவை பாத்துருக்காங்க. என்ன நடந்து தெரியுமா? உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. எங்க அம்மா கூட பார்த்தா கூட பரவாயில்ல, என் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய டிவியில போட்டு பாத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு டிவி வேற, யூடியூப் வச்சு கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல. அப்படியே வந்து குடும்பமா உட்காந்து சீரியல் பாக்குற மாதிரி என் வீடியோவை பாத்துட்டாங்க. சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா, நான் எந்த ஒரு பிளானும் வச்சுக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக கேமுக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன், சரியா? இனிமேல் அந்த வாய்ப்பே கிடையாது. இதுதான் பண்ண போகிறது, தான் பண்ண போகிறேன்னு என்ன நடக்கிறது அது தானே நடக்குது, சரிங்களா? கேமுக்குள்ளே போயிடுவோம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணி காத்திருக்காங்களோ தெரியலையே. ஐயோ, ரெண்டு குழந்தைங்க இந்த இருக்கு. இந்த குழந்தை பேர் என்ன? கேண்டி கொடுப்போம். இங்காவா? இங்கா இங்கா, உன் பேர் இங்காவா? உன் பேர் பேர் என்ன தெரியல. சரி, நம்ம ரெண்டு இந்த கேமில் இருக்க குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சுருங்க, அதுவும் கமெண்ட்டை சொல்லுங்கள். இவன் ரெண்டு போன இப்போ சொல்லியே சொன்னேன், படிக்கட்டுலாம் ஏறக்கூடாதுரா, இதெல்லாம் இப்படி ஏறுது. ஐயோ ஐயோ ஐயோ, கொண்டாடிக்கிட்டே போகவே கூடாது. நான் ரெண்டு வாரம் வீட்டு பக்கமே வரலாமா? என்னை மன்னிச்சிடுங்க. சரி வாங்க, நம்ம டக்குன்னு வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போய்டுவோம். பனி பெய்யுது. என்னடா எவனுமே காணோம், ரொம்ப பயமா இருக்கு. அமைதியா இருக்கு, ரொம்ப தனியா இருக்கு, யாரும் வரலையே. எங்கடா என்னோட வேலை செஞ்ச ஆட்கள்ல காணோம்? சேச்சி ஓப்பன் தானே ஃபீல்கான வர சேச்சி, இவனுக்கு எவனையுமே காணுமேடா. யாரா மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ணது? ஓகே, இல்லை நம்ம காசாச்சு எடுத்தாச்சு. இது என்ன 80% ஆச்சு, அப்போனா இது ஃபுல்லாக தான் இருக்குன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்க. ஆ, ஃபுல்லாக தான் இருக்குது. ஆ, இப்போ தான் ஒடியாடுறானுங்க. ஏன்னா வேலைக்கு ஓனர் சீக்கிரமாக வந்துட்டேன், எனக்கு புரியலடா. எல்லாத்தையும் எதாவது பண்ணணும். அதேமாரி வேறு ஏதோ ஹையர் பண்ண சொல்லியிருந்தீங்க, பார்க்குறேன் இருங்க. ஒர்க்கர்ஸ், 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. $1,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கே போகுது. எனக்கு அந்த ஃபார்மர் தேவையில்லை, இப்போதைக்கு தூக்கி போட்டுரு. இல்லை புரியல. ஸோ ஸ்டாக்கர் எதுக்குன்னா, இந்த உள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி உள்ளே வைப்பார் போல். ஸோ அவர் முக்கியமான ஒரு ஆள் தேவை நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ இது கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க, நைஸுங்க. ஸோ இந்தமாதிரி நிறைய கமெண்ட் வந்து பண்ணுங்க, தப்பு இல்லை. என்னடா அந்த கார் ப்ளூவாக மாறிச்சு, பச்சை தானே வச்சுருந்தேன், இது எப்படா மாறிச்சு? ஓ ஓகே, காட்டி காட்டி காய்ஸ். அன்னைக்கு என்கிட்ட அப்கிரேட் பண்ண காசு இல்லை, சரியா? ஸோ நான் அப்கிரேட் பண்ணது வந்து கிளிச் ஏதோ பக்கில் ஏதோ வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு என் கார், சரிங்களா? இப்போ தான் அந்த பக்கு கிளியர் ஆகி அப்கிரேட் ஆகாமல் ஆகிடுச்சு. ஸ்டாக்கர் இருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இவருக்கு இங்கே நிற்கிறான். ஸோ வெயிட்டிங் ஃபார் அந்த ஓகே, பொருட்கள்லாம் வெயிட் பண்ணுறான் போல. அந்த பொருள் வர வரையும் இந்த சோடா, ஒயின்னு, அப்புறம் கேண்டி, மில்க்கு, ஒரு அப்புறம் வந்து ஷாம்பு, சூப்பா அது, சாரிப்பா, ஹனி பாரு, சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதெல்லாம் வாங்கி போடுவோம். 2,000 ரூபா வருதா? சரி ஓகே, இது வரையும் போதும். ஸோ கேமிங் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இது எதுக்கு பேட்டரி? பேட்டரி எதுக்காக இருக்கும்? பேஸ்கெட் ஹூப் வந்து ஒன்றே ஒன்று ஆர்டர் போடுறேன், மேபி இன்கேஸ் இது யூஸ் பண்ணாங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் கார்பேட்டு தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. வேறு என்ன தேவைப்படுது? ரோப் பேரியர் வந்து ஒரு, ஐயோ இவ்வளோவா, இவ்வளோ காசு ஆகுதா? ஓ, 1,800 ஆகுதா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், இப்போதைக்கு இது வேணாம். வேறு என்ன இருக்குது? சைன் போர்டு ஆல்ரெடி இருக்குது, டாய் மிஷின் ஆல்ரெடி போட்டாச்சு, சிசிடி கேமரா, ஸ்பாட் லைட் வந்து தேவை. ஓகே, இது ஆர்டர் போட்டாச்சு, சூப்பர். இவ்வளோ தான் இருக்கான். டேக்கிங் டேக்கிங் என்ன டேக் பண்ணுற? எஸ் பையன்லாம் வந்து பையன் எடுத்துட்டான். இல்லை, நான் பையன் கூட போவேன், எங்கே போகிறான்னு பார்ப்போம். என்ன இந்த ரூம்குள்ளே ஓடுறான்? ஓ, இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, இதில் வைக்க போகிறானா? ஓ, நைஸ். எட்ரா எட்ரா எட்ரா, சூப்பராக தம்பி.
ஓ ஓகே, இது ஃபுல்லாகவே வெஸ்ட்டான் பையன், வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சில பொருளாக ஆர்டர் போட்டிருந்தோம். இவரு என்ன இடத்துல பைப் எடுக்க மறந்துட்டேன். ஓகே சார், நீங்கள் எடுத்து கிளம்பலாம் சார். ஸ்பாட் லைட், இந்த ஸ்பாட் லைட் வந்து இங்கே ஒன்று வேணும். இந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டாக இருந்தது. ஸோ முக்கியமாக கேமிங் ரூமில் லைட் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல. அப்புறம் இந்த இடத்துல, ஐயோ இங்கே ஒன்று வேணும், இங்கே ஒன்று வேணும். இது கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப பளிச்சுன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டாச்சு. வேறு எங்கே ஸ்பாட் லைட் தேவைப்படுது? இங்கே தேவைப்படுது. இன்னும் நாலு இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சுருவோம். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒன்று வச்சுருக்கோமே. அது இருக்குது, இந்த பக்கம் இருக்கா? ஸோ ஓகே, இப்போ நான் வேறு எங்கேயும் வைக்க முடியுமா பார்க்கேன். இந்த பக்கம், இந்த பக்கம் எதுவுமே தேவைப்படலை. இங்கேயும் கேமிங் ரூம்லேயும் தேவைப்படும். பட்டனே ஏன் கேட்கல எனக்கு சத்தியமாக தெரியல, எதுவும் இல்லை. ஸோ அப்போனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பிங் இடத்துல தான் நம்ம வச்சாகணும். இதை வேறு வழியில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்ருவோம். இன்னும் வந்து எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்கா? இங்கே ஒன்று வச்சு விட்ருவோம். ஸோ நைட்டை வந்து பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்க போது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, கைஸ் நம்ம ஜிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோட், அதாவது நம்ம ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கோன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, இது வரையும் நான் விளாண்டு கிடையாது. ஸோ ஸ்டோரி மோட் கேம் பிளே வந்து நம்ம செகண்ட் சேனலில் போடலாமான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் போடலான்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஜிடிஎஃப் ஸ்டோரி மோட் எபிசோட்ஸ் எல்லாம் வந்து அந்த சேனலில் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை கேம் விளாட்ற மாதிரி இருந்தது. இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பார்த்துட்டேன். ஓ இன்னொன்று தேவைப்படுதா? ஐயோ, ஒன்று வச்சுட்டு ஒன்று என்ன பண்ணுவானுங்க அவனுங்க. ஆ இன்னொன்று ஆர்டர் போட்டுருவோம். எங்கடாது, எஸ் 860 ரூபா வருதுரா சாமி. ஸோ அது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். அடுத்து வந்து கேண்டி, டாய் மிஷினில் டாயே இல்லை அவங்க விளையாடுறதுக்கு. ஸோ நம்ம டாய் வேறு ஆர்டர் போடணும். ஸோ பிக் பியர் ஒரு நிறையவே ஆர்டர் போடுவோம், 1000 ரூபாக்குள்ளே. ஓகே, இது மீடியம் பேர் ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டுருவோம். 2000 ரூபா வர மாதிரி பண்ணிடுவோம். அதை 2040 வந்துச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் பியரை வந்து ஒரு 3000 ரூபாக்குள்ளே போடுற மாதிரி பண்ணிடுவோம். ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ வேறு ஏதாவது டாய் இருக்கா? பால் ஒன்றே ஒன்று வாங்கிடுவோம். லெமன் ஸ்கியூசர் இது வேணாம், இப்போதைக்கு வேணாம். ஓகே, இந்த பிளான்ட் ஒன்று வாங்கணும், அது 1500 ரூபாய்க்கு போட்டாச்சு. ஸோ இதில் இன்னொன்று இருந்துன்னு வச்சுக்கலாம், இவனுங்க விளையாடுவானுங்க, போயிட்டு வரவானுங்களாம், விளையாட்டு என்ஜாய் பண்ணட்டும். ஸோ நம்ம பம்ப் நம்ம ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவாக இருக்கணும். என்னடாது எக்கோ, எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? செக் அவுட் க்யூ வெயிட்டிங். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பேர்லாம் வந்துடுச்சு, அதாவது இந்த கரடி பையன். ஸோ இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்க்க வெறியாக இருக்கும். ஓ இருங்க, நம்ம டைம் மிஷின் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணும் போலீங்க. ஐயோ ஐயோ, டாய் மிஷின் எங்கே இருக்குது? ஸ்டேஷன், ஸ்டேஷனில் வந்து டாய் மிஷின், டாய் டாய் டாய். நம்ம டைப்பே பண்ணிடுவோம் போல். ஸோ இப்போ தான் வந்து ட்ரக் வருது. ஸோ அந்த ட்ரக்கில் தான் அந்த டாய் மிஷின் வந்து இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபுல்லாக இங்கே வச்சிருவோம். 60 ஆர்டர் போட்டிருக்கேண்ணா அது, எதுக்கு இவ்வளோ தானே ஆர்டர் போட்டேன்? ஐயோ ஐயோ, இது வியாபாரம் ஆகுதானே தெரில இவனுக்கு. ஆனால் இந்த புதுசாக நம்ம ஹையர் பண்ணல அந்த ஸ்டாக்கர்னு ஒருத்தவன், அவனுக்கு கண்டிப்பாக வந்து அனாலிட்டிக்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஐ மீன் எவ்வளோ எந்த ப்ராடக்ட் வாங்கினா கரெக்டாக இருக்குன்ட்டு அவனுக்கு தெரியும். மேபி அவன் ஆர்டர் போட்டுவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோ வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து ஈஸியாக அவனுங்க அப்ளை பண்ணிப்பானு, ஜாலியாக விளாடுவானுங்க. பால் மட்டும் எங்கே வைக்கணும்னு தெரியல, அதை அப்படியே போட்டுட்டேன். இன்கேஸ் பாலை பக்கத்துலேயே போட்டிருந்தோம், சரி இங்கேயே கிடக்கட்டும். இல்லைண்ணா இருக்குது. ஓகே, பால் இங்கே கிடக்கட்டும், இன்கேஸ் விளாட்றவங்க அதை எடுத்து விளாடிக்கிட்டோம். பிளான்ட் வந்துருச்சுங்க, பிளான்ட்டு. நம்ம பிளான்ட்டை வைக்கணும். எத்தனை பிளான்ட் போட்டேன்? 4 பிளான்ட் போட்டோம்னா ஆல்ரெடி அங்கே ஒன்று இருந்தது. ஸோ மொத்தம் 5 பிளான்ட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு இப்போ வரையும் தெரியல, பார்ப்போம். ஏதாவது ஒரு வழி கிடைக்காமையாக போயிடும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சீரியஸாக கை என்னடாது, இதில் வாட்டரே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் நின்றுச்சு. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஊற்றணும். ஓ எஸ், ஸோ இது இது என்னது, வெயிட் நாட் என் ஆஃப் க்ரோத்.
க்ரோத் இருக்கணும். ஏதோ ஆகட்டும். ஓ, வெண்டிங் மிஷின் ஆல்ரெடி வந்துருச்சுரா. சரி, வெண்டிங் மிஷின்ற டாய் மிஷின்ரா. ஐயோ ஐயோ, இடத்துல ஒரு டாய் மிஷின் வைக்கணும். இதை அப்கிரேட் பண்ண முடியுமா தெரில. இல்லை, இதை அப்கிரேட் பண்ண முடியல. இல்லை, நான் இதை உடச்சிட்டு போயிட்டு வேற எங்கேயா வைக்க முடிஞ்சா பார்க்குறேன். இங்கே வச்சுருவோம். இன்னொன்று வேணால் இது உடைக்கல, அப்படியே கடை தான் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம பொம்மையை மட்டும் அடிக்கிடுவோம். அவ்வளோதான். ஆனால் சீரியஸாக இந்த பொம்மை வந்து அடுக்கிறது இதெல்லாம் ஓகே, இந்த லக் இருந்தால் கிடைக்கும், லக் இல்லைன்னா கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், மாலுக்கெலாம் போன வச்சுங்களேன் இந்த பொம்மையை போட்டு எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள் 20-20 இருக்குது, இதுலேயும் 20-20 இருக்குது. எங்க இவன் நல்லா வெறியா பண்றாங்க, இதுல எல்லாத்தையும் பொருளை போட்டு வச்சுக்கிறான். எது இதெல்லாம் ஓடலையோ அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வந்து வித்துடுறாங்க. செம்ம யூஸ் பண்றவன் வேற மாதிரிடா. வேணாம், இப்படி இந்த பேப்பர் வந்து இங்கேயே கிடக்கட்டும். ஆனால் நான் ஆனால் சீரியஸ்லி நான் ஹையர் பண்ண ஜாப்ல வந்து இந்த ரோல், அதாவது ஸ்டாக்கர்ன்ற ரோல் வெரி சீரியஸ்லி செம்ம. இது பிடிச்ச விழுந்துருமா என்ன, நம்மளுக்கே அப்படி தோணுது. இந்த காத்தடிக்கணுமா சார்? அதோ வந்துட்டேன் சார். ஐயோ, இங்கடாது போதுமா சார்? 100% ஆகணுமா? வெடிச்சிட போகுது சார் டயரு. ஓகேங்களா உங்களுக்கு? ஆ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சார். சூப்பர் சார், வேற லெவல் சார். நீங்கள் இதே யாரா அந்த பக்கம் கிளம்புங்கடா. ஓகே, கேரேஜ், அதாவது கார்பேஜ் ட்ரக்கா? சாரிங்க, கார்பேஜ் ட்ரக்கை வந்து வர சொல்லியாச்சு. நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் தானே இதில். ஐயோ, எனக்கே மறந்து போதுங்க, மறக்கிற வேலை அதிகமாக எடுத்துங்க. ஸோ பில்ஸ் எதுவுமே இருக்கு, ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் இருக்கு, டாய்லெட்டில் அதர்ஸ். ஓகே, இதிலும் இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஓஹோ, வேற லெவலு. ஸ்டேஷன் அப்கிரேடில் வந்து மோர் கஸ்டமர்ஸ், இதை அப்கிரேட் பண்ணுவோம். இருங்க, நம்ம ட்ரக் வந்துருச்சு, இது அனுப்பிவிடுவோம். இதில் வந்து வேறு என்ன, மோர் வெஹிக்கிள்ஸ். ஓகே, இதையும் நம்ம வந்து அலோ கொடுத்துருவோம். பெட்டர் குவாலிட்டி எம்ப்ளாயீஸ், இது ஃபுல்லாகவே இருக்கட்டும், மேக்ஸிமம் போயிட்டு பரவாயில்ல. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, காசு குறையுதான் என்ன? நம்ம குறையுது. இது அது மோர் எம்ப்ளாயீஸ் வந்து 3000 தேவைப்படுது. ஐயோ, இல்லை இல்லை, வேணாம் வேணாம். மோர் ஷெல்ஃப் விசிட் ஒன்று இருக்கட்டும். கஸ்டமர்ஸ் மூவ்ஸ் 0.5. ஓகே, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஐயோ, 2-3 டைம் கிளிக் பண்ணுறேன் நினைக்கிறேன். அதேமாரி இதெல்லாம் நம்ம தான் சுத்தம் பண்ணணுமா என்ன? இல்லை, இது ஆல்ரெடி இருக்கா? ஓகே ஓகே ஓகே, 25-26 குப்பைகளை போடலாம் நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்மெல் வரும். ஆ, இது அப்கிரேடே பண்ணல பாருங்க. இது கரெக்டாக இருக்கு. இல்லை, இதுக்கப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணணும். எஸ், பர்ஃபெக்ட். ஆனால் குப்பையை நான் யூஸ் பண்ணுறானுங்க, இவனுங்க கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுறானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கிளீனர் ஏன்டா, அவன் டாய்லெட் மட்டும் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் அந்த பிள்ளை. இதுக்கு உள்ளெல்லாம் வந்து பண்ணாதோ. ஹாய்டா ஃபாக்ஸு, நாட் அங்கிரி, நல்ல பையன், இப்போ தான் ஜோர் கேட்காம இருக்கான். எங்கடா நம்மளோட ஷார்ப்பை காணும், சஞ்சு ஜார், சஞ்சு ஜார், மியாவ், எங்கடா போயிட்ட? அஜிக்கியூ, ஐயோ, தோதா இருக்கே, அவனை மெடிச்சிட்டு போனானா? சாரி, லிட்டில் ஹங்கிரி, உனக்கு ஃபிஷ்ஷு மில்க்கு தேவையா? அதோ வரேன். ஃபிஷ்ஷு மில்க் எங்கே இருக்குது? இருங்க, இதில் அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணணும். நம்மளே க்ளீன் பண்ணிடுவோமோ? மில்க் இருக்கா? ஆ, இருக்குது. ஒரே ஒரு மில்க் தான் இருந்தது, நானே எடுத்தேன். சரி, பரவாயில்ல, நம்ம ஷார்ப்புக்கு தானே, பரவாயில்ல. பாவம், லிட்டில் அங்கிரின்னு இருக்காங்க, ஃபீட் பண்ணிடுவோம். நைஸ், பாவம் கற்றுது நாய் க ஃபாக்ஸை கத்துறா. ஆ, ஃபாக்ஸ் இந்த வீடியோ பார்த்தா என்ன ஆகுது கை? நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் நான் இன்ஸ்டாவில், ஓகேவா, கட் கிளிப் பண்ணி, அதாவது நான் பேசின வீடியோவை கிளிப் பண்ணி சாரை ஃபாக்ஸை திட்டியிருப்பேன் சரிங்களா, அந்த வீடியோவில். நாய் தான் அந்த ஃபாக்ஸுன்ற நாய் தான் திட்டியிருப்பேன். அதை வந்து எனக்கு அனுப்புறீங்க, ஃபாக்ஸுக்கு அனுப்புறீங்க, பாவம். ஃபண்ணுக்கு தான் கேஜ், எல்லாமே ஃபண்ணுக்கு தான். நீ இந்த பிள்ளை விளையாடுதுரா? சூப்பர்மா, சூப்பர்மா, நான் இப்போ நான் பார்த்துட்டேண்ணா எல்லாத்தையும். வீடியோ குப்பையாக இருக்கேன். இன்னும் கஸ்டமர்ஸ், அதாவது எப்படி பண்ணணும்னா, குப்பையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ஆளை ரெடி பண்ணணும். பார்ப்போம், கேஷ் எடுத்துகிட்டு போகிறான். பில் எக்ஸிஸ்டா? என்ன பில்லு? வாட்டர் எலக்ட்ரிசிட்டியா? டாக்ஸ் 2500 பே பண்ணணுமா? அரே யார், லைட்டுடா, இங்கடா என் லைட். ஓ, நான் பில் பே பண்ணால் தான் லைட்டெலாம் எரியுமா? டி, எனக்கு சத்தியமாக புரியல, பில்லு பே பண்ணுறதுக்கப்போ தான் லைட்டு எரியுது, அது வரைக்கும் கரண்ட்டை கட் பண்ணி வச்சிடறோம். ஏய், மனசாச்சி இல்லாதவங்கடா வந்தாங்களா ப்ளேஸ் எனக்கு பார்த்தீங்களா? ஸோ லைட் போட்டதுக்கப்புறம் பல்ச்சின்னு தெரிஞ்சு பாருங்கள், எல்லாமே ஸ்பாட் லைட் தான் எல்லாமே. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்பாட் லைட் போட்டிருக்கேன், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பளிச்சின்னு தெரியுது, வேறு மாதிரி. ஸோ நம்ம வீட்டை போய் வீட்டுக்கு போயிட்டு நம்ம தூங்குவோம். இந்த எபிசோட நான் என்ன பண்ணலான்ட்டு பிளான் பண்ணேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாமல் வந்தேன்,
ஸோ நடுவில் எதாவது நடந்ததுன்னா அந்த பிளானை கேன்சல் பண்ணலாம்னு நினச்சேன். எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. இன்னொரு குழந்தை எனக்கு வர வாய்ப்பு இல்லை, வேணாம், நான் வந்து மேலே படுக்கலை கீழே படுத்துக்கிறேன். பைபரியகுமார் அதேமாரி கைஸ் நம்ம இந்த குழந்தைக்கு வந்து பேர் வைங்க. இது இங்கா இங்கா தான் போட்டு வச்சுருக்காங்க. மேபி இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரினா என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஷார்ப் சஞ்சின்னு ஆல்ரெடி நாய்க்கு பேர் வச்சாச்சு, அப்புறம் பூனைக்கு ஒரு பேர் வச்சாச்சு. பேர் கேட்குதுங்க, பேர் கேட்குதுங்க. ஸோ ஓகே, இந்த பேர் வைக்கிறது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எது பெஸ்ட் நேம்னு நினைக்கிறனோ. ஆனால் நம்ம ராமேஷ், ரமேஷ், சுரேஷ், சந்தோஷ், விஜய் இந்த மாதிரிலாம் வேணாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னியான ஒரு நேமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் யார் நேம் வந்து நல்லாயிருக்கோ. அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிறோம், பேர் சூட்டும் விழா அப்படின்ற வந்து ஒரு எபிசோட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் பை கைஸ்.